வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திருமாவளவன், அவருக்கு எதிராக வந்து நம்ம பாண்டே ரங்கராஜ் பாண்டே வந்து கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகுதான் அந்த திருக்குறளை எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதாக திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. அது சொன்னவன் எவன் தெரில, எங்கே உள்ளவனும் தெரில, எதுக்காக அவன் அப்படி சொன்னான்னு தெரில. ஒருவேளை அவன் எதுவும் இடையில காசுக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்கு மதம் எதுவும் மாறி இருந்தானா என்னன்னு தெரில, அதனால அவன் பேசியிருக்கலாம். அதை ஆமோதிச்சு திருவள்ளுவர் இந்த திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. ஐயா, இயேசு கிறிஸ்து பிறந்ததே வந்து 2000 வருஷம் தான் ஆகுது உங்க ரெக்கார்டு பிரகாரம், திருவள்ளுவர் 4000 வருஷம். அவர் தாடியை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் அவரு ஒரு சித்தர்னு சொல்லி, அவர் ஒரு யோகியா, அவர் ஒரு சாமியாருங்கிறத தாடியை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். இவனுங்க இன்னைக்கு காசுக்கும் சுவத்துக்கும் மதத்தை மாறிக்கிட்டு இருக்கிற இந்து தெய்வங்கள் எல்லாம் கிறிஸ்டின்ஸ் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க, எதுக்குன்னு தெரியல. திருமாவளவன் மிகப்பெரிய அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஆனா நாங்க எங்காலும் இப்போ ரங்கராஜ் பாண்டே எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாரு, எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்களாவே உங்க தலையில மண்ணளி போடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு நல்லா தெரியுது. திருமாவளவன் இது சரியில்லை. நீங்க எவனோ ஒருத்தன் காசுக்கு கூப்பிடாங்க இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு. ஆனா உங்களுக்கு திருமாவளவனுக்கும் அந்த வார்த்தையை சொன்ன அந்த திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவனா மாறினாரு அப்படின்னு சொல்லி சொன்ன அவனுக்கும் வெளிநாட்டு பணங்கள் நிறைய வருது. கூடிய விரைவில் நீங்க எல்லாம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு கீழே வந்து எல்லாம் ஜெயிலுக்கு போய் கழி திங்க வேண்டியிருக்கும். ஆனா இதை வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையா நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். ரங்கராஜ் பாண்டே அதான் சொல்லியிருக்காரு.